பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. டைட்டில் வின்னராக ராஜு ஆனால் ரன்னர் அப்பா பிரியங்கா ஆயிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமாட்டி அமீர் வீட்டுக்கு போயிருக்காங்களாம். ஸோ அமீர் வீட்டுக்கு போயிட்டு நிறையா ஃபன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பிக் பாஸ் ரீயூனியன் மாதிரியே நடந்திருக்கான். ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் மூணு குரூப்பாக இருப்பாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமும் வந்து யாரும் அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே நல்லபடியாக தான் பேசிக்கிட்டாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயும் பார்த்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கும்போது எல்லா கண்டஸ்டன்ஸுமே வெளியில் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கெட் டுகெதர் கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் ஓடிடியில் அன்லிமிட்டெட் ஷோ ஒன்று நடத்த போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஓடப்போகுது ஓடிடியில் மட்டும். இந்த ஷோவில் ஆல்ரெடி நடந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ப்ரமோவும் அதுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோவை January 29 அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க விஜய் டிவியில். ஸோ இந்த ஷோ வந்து ஓடிடி மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும் ஹாட் ஸ்டாரில். இந்த ஷோவில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் உள்ள வர போறா அப்படின்ற கெஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.